இயேசுவின் வார்த்தை, அதுதான் செய்திக்கு தலைப்பு. இயேசு கத்ராக இயேசு சொன்ன வார்த்தை நிறைய இருக்கு. மூணு வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானியுங்கள். இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக தியானியுங்கள். அலையிலோய வார்த்தைகளை தியானியுங்கள். நான் சொல்கிறேன், வார்த்தைகளையும் வாக்கு தத்துவங்களையும் நம்ம காத்துக்கொள்ளணும் அன்பானவர்களே. எப்படி இயேசுவை நம்ம மதிக்கிறோமோ, இயேசுவை நம்ம எவ்வளவு கனம் பண்ணுகிறோமோ, தேவ பிள்ளைகள் வார்த்தையை கனம் பண்ணணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு செய்தி கொடுத்தாங்க, ஏதோ லைவ்ல ஒரு செய்தி கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்க்கவே முடியாது, விடுதலையை பார்க்க முடியாது. நாம கேட்கிற வார்த்தைகளை ஊழியக்காரங்க ஜோம் பண்ணி அவங்க பாரத்தோடு வந்து பேசும் பொழுது அந்த வார்த்தையை மதிச்சு அதை கனப்படுத்தி தெய்வத்தை காத்துக்கொள்வது போல தேவ செய்தியை காத்துக்கொள்ளணும்.